ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவல் கொண்டா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியா போஸ்ட்டில் வந்துட்டு ஜேடிஎஸ் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க. அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு ஃபோன் கால் மூலமாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ இந்த ரிக்குயர்மெண்ட் சம்மந்தமாக எதுனா மணியும் வந்துட்டு டெபாசிட் பண்ண சொல்லலை அப்படின்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு எங்களுடைய சிஸ்டம் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பும், அது வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி அதாவது வெளியே ஏமாத்துறவங்ககிட்ட வந்துட்டு ஏமாறாமல் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களுடைய மொபைல் நம்பரையும் வந்துட்டு யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த ரிக்குயர்மெண்ட் முடிகிற வரைக்கும் வந்துட்டு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு மூணு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய எந்த சர்க்கிளுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஒடிசாவா தமிழ்நாடா அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணலாம். அல்லது உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரே நீங்கள் வந்துட்டு மறந்துட்டீங்கன்னா அதையும் வந்துட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு காலம் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இதில் வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நேம், நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது எந்த நேம் போட்டிங்களோ அதே நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் வந்துட்டு 10வது பாஸ் பண்ண வருஷம் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துட்டு கிடைக்கிது. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரை சப்போஸ் நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்துட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் மிஸ் ஆகிருக்கலாம், அல்லது சிம் கார்டு டேமேஜ் ஆகிருக்கலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருந்தால் கூட உங்களுடைய மொபைலை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மொபைல் நம்பரை நீங்கள் இப்போ மாற்றிக்கலாம். உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பழைய மொபைல் நம்பர், புது மொபைல் நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரையும் மாற்றிக்கலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் நான் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி எஸ்எம்எஸோ அல்லது வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் கால் மூலமாகவோ பணம் எங்கேயாச்சும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க டெபாசிட் பண்ண சொல்லி டெபாசிட் பண்ணால் கொஞ்சம் அதை வந்துட்டு கரெக்டாக பார்த்து நீங்கள் அலர்ட்டாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? மற்றொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.